சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நிந்தனுக்கு சம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வதீனியே. அன்பார்ந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 22/2/2021 முதல் 28/2/2021 முடிய திங்கள் முதல் ஞாயிறு வரை நடைபெற இருக்கின்ற ஒரு வாரத்திற்கான 12 ராசிக்கான வார ராசி பலனை காண இருக்கின்றோம். காண்பதற்கு முன்பாக என்னென்ன இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷங்கள் உள்ளது அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்க இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நேயர்களே, இந்த வாரம் 24 மற்றும் 25 பிப்ரவரி 24, 25 இந்த இரண்டு நாட்களும் மாசி மாதத்திற்கான வளர்பிறை பிரதோஷமாக வளர்பிறை முகூர்த்தமாக அமைகிறது. ஸோ பிப்ரவரி 24, 25 புதன் மற்றும் வியாழக்கிழமை இரண்டு நாட்களும் வளர்பிறை முகூர்த்தங்களாக அமைகிறது. அதே போல 27, 28 சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்களும் கரி நாட்கள்னா என்ன சொன்னாக்கா, அதாவது என்ன சொல்றது, அந்த திதி வந்து அதிதி திதி சூட்சம திதியாக போனது போல எந்த சுப விசேஷங்களும் கிட்டத்தட்ட ஒரு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். கரி நாட்கள்னு சொன்னால் மருந்து சாப்பிட்றதுலேருந்து, அதுக்கு கூட இருக்கா சாமின்னு கேட்டால் ஆமாம், ஒரு உள்ளுக்கு மருந்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களா, அது கூட கரி நாட்களில் சாப்பிட்டாலோ வந்து அஷ்டமி நாமியில் சாப்பிட்டாலோ சந்திராஷ்டம நாளில் சாப்பிட்டாலோ ஆரம்பித்தாலோ டாக்டர் போய் பார்த்தாலும் அந்த வியாதி வளர்ந்துட்டே போகும், அது சரி க்யூர் ஆகாது. அப்போ அந்த கரி நாட்கள் என்று சொல்வது முழுமையாக சுபங்கள் விளக்க வேண்டிய நாட்களாக அமைகிறது. அப்போ இந்த வாரத்தில் 24, 25 சுபமுக வளர்பிறையும் முகூர்த்த நாட்கள், அதே போல் 27, 28 இந்த இரண்டு நாட்களும் கரி நாட்களாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வாரம் சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரையிலே கேட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு விருச்சக ராசிக்கு, அதாவது 22ஆம் தேதி திங்கட்கிழமை முதல்ல விருச்சக ராசிக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும், அல்லது விருச்சக ராசிக்கு மட்டும் ஒரு நாள் சந்திராஷ்டமம். செவ்வாய் புதன் இந்த இரண்டு நாட்களும் தனுசு ராசிக்கும், அதே போல் வியாழன் வெள்ளி மற்றும் சனி இந்த மூன்று நாட்கள் மகர ராசிக்கும், அதே போல் கடைசி ஒரு நாள் கும்பராசி அவிட்டனத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அப்போ விருச்சக ராசியில் ஆரம்பித்து கும்பராசிக்கு முதல் அந்த அவிட்ட நட்சத்திரம் வரையிலும் சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. இந்த சந்திராஷ்டமத்துக்கு நான் எப்பொழுதுமே ஒரு விளக்கம் சொல்வது உண்டு. சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரையில் விருச்சகரா இந்த அன்பு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் எப்படி கணக்கு செய்யணும் அப்படின்னாக்கா, உங்க எல்லாரும் சொல்கிறாங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வந்தால் சந்திராஷ்டமம், ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டமம், எல்லாம் ரைட்டு ஓகே. அது எப்படி ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அப்போ 3 நட்சத்திரங்களுக்கும் ஒரே நாள் சந்திராஷ்டம் வருமானு கேட்டால் இல்லை. எப்படி கணக்கெடு செய்யணும்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ கேட்ட நட்சத்திரம் 22ஆம் தேதி கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அப்போது இந்த கேட்டைக்கு 16ஆவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மிருகசீருஷம் வரும். இன்னி பாருங்க, அப்போ அந்த கேட்டைக்கு 16ஆவது நட்சத்திரம் என்னைக்கு சந்திரன் டிராவல் பண்ணுறாரோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கேட்டை முடிஞ்சு மூலம் போயிடுது,
போராட்டம் போயிடுது. அப்போ ஒரு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வரலாம், டிராவல் பண்ணும்போது இரண்டு நாட்கள் இரண்டரை நாட்கள் ஆகும். அப்போ எந்தெந்த பாதங்கள் எல்லாம் அந்த எந்த நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுறதோ அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைய தினம் மட்டும்தான் சந்திராஷ்டமம். ஆனால் அதே சமயம் அந்த சந்திரன் மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது பாதி அசுப பலன் ஏற்படும். உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வரும்போது முழுமையான அசுப பலன் ஏற்படும். ஆகையால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த செய்திகளையும் அல்லது எந்த புதிய முயற்சிகளையும் எந்த ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போடுறது, மருந்து சாப்பிட்றது, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அந்த ட்ரீட்மெண்ட் புதுசாக ஒரு ட்ரீட் குழந்தைய பார்க்கறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, ஓகேவா, முகூர்த்த நாட்கள் குறிக்கிறது, பத்திரிகை எழுதுறது, காது குத்துறது, அந்த மாதிரி உங்களுக்கான வைபவங்களை செய்து கொள்வது, ரிஜிஸ்டர் பண்ணுறது, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாது. சந்திராஷ்டமம்னா வாய வஜ்ர சும்மா இருக்கணும், வாய வஜ்ர சும்மா இருக்கணும், இது ஒன்று மட்டுமே சந்திராஷ்டமும் கிடையாது. அதிகமாக பேசி மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது வேற. இது இல்லாமல் இவ்வளோ விஷயத்தையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போது இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் விருச்சிகராசிக்கு ஆரம்பித்து கும்பத்துக்கு அவிட்டம் வரையிலும் சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறை வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தொழில் உங்களுக்கு எங்கேருந்து தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்டர் எதிர்பார்க்குறீங்க, இந்த கம்பெனி ஆர்டர் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னாக்கா, அங்கே எதிர்பார்த்த இடங்களிலிருந்து அந்த ஆர்டர் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா, எதிர்பார்க்கின்ற நல்ல செய்திகள் அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு வெற்றி இந்த வாரம் கிடைக்கும். மேஷராசி நண்பர்களே, வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம், முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. அப்போ வார ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் நோட் பண்ணணும். அப்போ ஏழாம் இடத்துக்கு வரும்போது என்ன வருங்க, கணவன் மனைவி பிரச்சனை அல்லது பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, கூட்டுத்தொழில் பிரச்சனை, உள்ளனால ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு சேர்மேன், போர்ட் டைரக்டர், அந்த டைரக்டர் இப்படி ஒரு அஞ்சாறு பேர் இருக்குன்னா, அதெல்லாம் ஜாயின் வெஞ்சராக இருக்கக்கூடியவங்க, ஜேவி போடக்கூடியவங்க. அப்போ எதிரெல்லாம் சேர்க்கை இருக்குதோ, எதிரெல்லாம் கூட்டு இருக்கின்றதோ, அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் மனக்குழப்பம், மன பயம், இந்த ரெண்டும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. அப்போ என்ன வேணுங்க ரிஷபராசி அன்பர்களே, தெய்வ வழிபாடு, தியானம் செய்வது, மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, தெய்வ வழிபாடு செய்வது, மகாபாரதம், ராமாயணம் போன்ற புத்தகங்கள் படிப்பது, இதெல்லாம் அந்த மன பயத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும், தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துர்கா பரமேஸ்வரி வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழு எட்டு சம்பந்தப்படுது அப்படின்னு ரிஷபராசிக்கு சொன்ன, ஆனா உங்களுக்கு முழுக்க முழுக்க எட்டாம் இடம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அப்போ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னாக்கா, உடல் வெப்பமாக இருக்கலாம், சீதோஷ்ணமாக இருக்கலாம், குளுமையாக இருக்கலாம், வீசிங் ட்ரபிளாக இருக்கலாம், சனி இருக்கலாம், குளுமை சம்மந்தப்பட்டது, வீசிங் அந்த மூச்சு திணறல் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, அதே போல் சளி சம்மந்தப்பட்டது, கோல்டு அஃபெக்ட், சைனஸாக இருக்கலாம், கோல்டாக அதிகமான சளியாக இருக்கலாம், அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்டது. ஸோ மிதுன ராசி அன்பர்களே, எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் இந்த வாரம் நீங்கள் கவனம், ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மற்றதெல்லாம் எப்படி சாமி இருக்கும், அதாவது இதில்
தொழில்துறை, வர்த்தகம், வேலை வாய்ப்பு, வருமானம், கடன் பிரச்சனை இதெல்லாம் எப்படி இருக்கும்னா அதெல்லாம் காமனா போகும். உங்களுக்கு எது அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்னா எது சொல்கிறனோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கனாக்கா மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி நண்பர்களே, அதிக அக்கறை தேவை எதுலன்னு கேட்டிங்கனாக்கா ஆரோக்கியத்தில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களே, கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, எதை கொண்டு சமாளிப்பது, எதை கொண்டு நம்ம வந்து இந்த பிரச்சனையை முடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் விழிப்பு திங்கி காத்திருப்பீர்கள். அந்த பிரச்சனைக்கு தெய்வமே நேரடியாக வந்து பதில் சொல்வதைப் போல உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, அது வழக்காக இருக்கலாம், வம்பு தும்பாக இருக்கலாம், ஹவுஸ் ஓனர் பிரச்சனையாக இருக்கலாம், வாடகை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வட்டி கொடுக்க வேண்டிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் தொழிலில் இருந்தவர்களுடைய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பணவரவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பதவி உயர்வு, குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் இந்த ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, ரோட் கார்கோ, கார்கோ அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டிராவல்ஸ் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அப்போ அரசியல் வெற்றி தரும், இந்த கார்கோ எக்ஸ்போர்ட் தொழில் வெற்றி தரும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, நிறைய நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க நீங்கள், மனசில் எக்கச்சக்கமான பிளான் இருக்கும், ஓகேவா? இந்த ஒரு நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுருப்பீங்க, எப்படியே ஒரு கம்பெனினா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குமோ அதுபோல் உங்களுக்கு மனசுக்குள்ளே 10-15 ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க நீங்கள். இந்த வீட்டுக்கு ஏசி வாங்கணும், இங்கே வந்து நம்ம இது பண்ணிவிடணும், வீடை கட்டி முடிச்சிடணும், லோனை கட்டி முடிச்சிடணும், இடத்த வாங்கிடணும், இப்போ இது புதிய இடங்கள் வாங்குவது, வீடுமனை கட்டுவது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, விற்பது, சேல் பண்ணுறது, செகண்ட் ஹேண்ட் வண்டியை கொடுத்தது, புது வண்டி வாங்குறது, திரும்ப செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது, அந்த மாதிரியான செலவீனங்கள். அப்போ செலவுகள் உண்டு, அது சுபகரியமாக இருக்கும். வண்டி வாகனங்களை கொடுத்து மாற்றுறதுனா நீங்கள் மாற்றலாம், அது மூலயமா ஒரு லாபம் கிடைக்கும், புதிய முயற்சிகள் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும் கன்னி ராசி நேயர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த வாரம் முழுவதுமே எங்கே இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார் சனி குருவோடு சேர்ந்தப்போ பண பிரச்சனைகள் தீரும். அது பெரிய ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு கடன் இருக்கு சாமி, ஒரு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு சாமி, எனக்கு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குங்க. இப்போ இந்த கடன் பிரச்சனைகள் எனக்கு எப்பொழுது தீரும் என்று கேட்டால், 30 கோடி ஒரு வாரத்தில் அடைய விஷயமான நிச்சயமாக நடக்காது, ஆனால் அதற்கான வழிவகை, அதற்கான ரூட் கிடைக்கும். அது ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம், இல்லை அவங்க வந்து ஒரு இடத்தை விற்று செட்டில் பண்ணலான்னு நினைக்கலாம், இல்லை தொழிலை வந்து கைமாற்றி விடலான்னு நினைக்கலாம், ஏதேனும் ஒரு மாற்றங்களை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படின்னா, மாற்றங்கள், மாற்றங்களை நோக்கிய முயற்சிகள், அந்த முயற்சிகளில் வெற்றி. அப்போது மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமானா, நிச்சயமாக அந்த வார்த்தை பொருந்தும், அது இடமாற்றமாக இருக்கலாம், ஒரு சில குடும்பங்களுக்கு மனமாற்றமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது வேலை வாய்ப்பாகவோ தொழிலாகவோ இருக்கலாம், மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே.
அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையும். வருமானத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரவு செலவுகள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழிலில் முன்னேற்றங்கள், வரவு செலவுகள், அதே சமயத்தில் டே டு டே அந்த பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்றாடம் நடைபெறுகின்ற அந்த தொழிலாகப்பட்டது அபிவிருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுக பிரச்சனைகள், அது தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழிலில் எதிரிகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக கூட உங்களுக்கு சமயத்தில் இருக்கும். அதே போல் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது லேபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரக்கூடிய மனப்பக்குவம் தைரியமும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ ஒரு வார்த்தையில் விருச்சிக ராசிக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தைரியத்தை தரக்கூடிய, தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம், அதிக கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசினியர்களே, இந்த வாரத்தின் ஆரம்ப நாட்களான செவ்வாய் மற்றும் புதன், 23 மற்றும் 24 இந்த இரண்டு நாட்களும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. நான் முன்னதே சொன்னதை போல மூலம் பூராடம் உத்திராடம் 1வது பாதம். அப்போ மூலம் பூராடம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் செவ்வாய் புதன் வருகிறது. 24ஆம் தேதி முகூர்த்த நாள் சாமினா தனுசு ராசி, நான் ஒரு நல்ல விஷயம் செய்யலாமா, எனக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. சந்திராஷ்டமம் நிறைந்த நாளாக வாரமாக இந்த வாரம் அமைந்து விடுகிறது. வாரத்தில் முதல் நாட்களாக இரண்டு நாட்களாக இருந்தாலுமே கூட முன்ன பின்ன பாவகத்ரி யோகம் வருவதைப் போல இந்த பக்கமும் சந்திராஷ்டமம், அந்த பக்கமும் சந்திராஷ்டமம் என்று சொல்கின்ற பொழுது ஆரோக்கிய குறைவு, திரும்ப ஒரு ரீசைக்கிள் மாதிரி ஏற்கனவே எப்போ நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, பாடி செக்அப் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு மைல்டாக ஒரு சந்தேகம் இருக்கும், இன்னும் நம்ம செக் பண்ணலையோ, இது ஒழுங்காக அவன் சொன்னானா, இது ஒழுங்காக அவர் எடுத்து சொன்னாரோ நமக்கு, இன்னும் நம்ம ஒருவாட்டி செக் பண்ணிக்கலாமா, செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாமா, அந்த மாதிரியான ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ அல்லது செகண்ட் ஒப்பீனியனோ மருத்துவ செலவுகளோ கூடும். ஸோ சந்திராஷ்டம தினங்கள் அவசரம் தேவையில்லை. அமைதி மற்றும் இறை வழிபாடு நம்பிக்கையை தைரியத்தை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, எச்சரிக்கை தேவை. அடுத்ததா மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவங்களுக்கு பலவிதமான ட்ரபுள்ஸ் இருந்துகிட்டு வருது. அதில் கூடுதலாக ஒரு சிறப்பு, இந்த வாரம் 25 மற்றும் 26 இந்த இரண்டு நாட்களும் 25, 26, 27ஆம் தேதி மதியானம் வரையிலும், சனிக்கிழமை மதியானம் வரையிலும், ஓகேவா, சனிக்கிழமை வரையிலையும் கூட வச்சுக்கோங்களேன். அப்போது 25, 26, 27 வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களும் முழுமையான சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் வழக்கம் போல் இந்த சந்திராஷ்டமம் இந்த பதிவில் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், சந்திராஷ்டமம்னா என்ன அப்படிங்கிற விவரங்களையும் நான் அங்கேயே அளித்துள்ளேன். திரும்பவும் ஃப்ரெண்டில் போய் அதை கேட்டுட்டு திருப்பி இங்கே வாங்க. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான பலன். அடுத்ததாக கும்ப ராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரத்தின் இறுதி நாட்களான 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. அப்படி பார்த்தீங்கனாக்கா வாரத்தில் ஒரு 6 நாட்கள் நன்றாக இருக்கிறது. ஒரு நாள் கடைசி நாள் மட்டும் சனிக்கிழமை மதியானத்திலிருந்தே அந்த அவிட்டம்
மூணு மற்றும் நாலாவது பாதத்துக்கு சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் சதயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திராஷ்டமம். ஸோ ஆறு நாட்கள் சுபமாக உள்ளது, ஏழு அந்த கடைசி நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நிறைய அப் அண்ட் டவுன்ஸை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஏற்றங்களையும் பார்த்துருப்பீங்க, நிறைய இறக்கங்களையும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில கும்பராசி நண்பர்கள் சொல்கிறது காலுக்கு விழுது, சாமி நாங்களாம் எங்கள் சாமி ஏற்றத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது என் காலை விழுது. அப்போது ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். யாருக்கு அனுகூலம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்க கேட்டிங்கனாக்கா, அரசியல் ஈடுபட்டக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசாங்கத்துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் ஒர்க் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கல்குவாரிகள்லாம் எடுத்து மலைகளை உடச்சி எடுத்து பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு யாருக்கு இருக்கோ, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட்டு, இவங்களுக்கு கும்பராசிக்கு நன்மை தரும். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைகிறது. அது தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், செய்தொழிலாகட்டும், ஒரு கம்பெனியாகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலாகட்டும், லாஜிஸ்டிக் கார்கோ தொழிலாகட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் துறையில் முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே. அதே போல வேலைவாய்ப்புகள் கூடும், வேலைவாய்ப்புகள் கூடும், அதே சமயத்தில் திருமண யோகம் கூடும். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வருகின்ற போது, சாமி எனக்கு ஏற்கனவே ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு, எனக்கு இரண்டாவது திருமணம் செய்துக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கு பெட்டர் ஆஃப் மனசில் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒரு வாழ்க்கை ஏற்கனவே பாதிக்கப்பட்டுடுது, அடுத்து அமையிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம், மனசில் ஒரு ஆசை இருந்தாலுமே கூட ஒரு சந்தேகம் அல்லது ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது. அப்போ நான் அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைகளாகவே பார்த்து மேட்ச் பண்ணி அந்த திருமணங்களை நானே கிட்ட இருந்து கைராசியான முறையில் செய்து கொடுத்துருக்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே, தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், எல்லாம் பேசி முடித்து நின்று போன திருமணங்கள், அல்லது இரண்டாவது திருமணம், அல்லது மறுமணம், அதே போல் காதல் திருமணங்கள், இதெல்லாமே கூட தடைப்பட்ட விஷயங்களா. திருமண விஷயத்தில் புதிய முயற்சிகள் இருக்கும், சுப வைபவங்கள், உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும், மங்களகரமான செய்திகள் உங்களை வந்து சேரும், மகிழ்ச்சியான சில விஷயங்கள் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் நன்மையை தரும். அதே போல் விருச்சகம், தனுசு, மகரம் இந்த 3 ராசிக்கும் முழுமையான சந்திராஷ்டமம் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இந்த வாரம் 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தர வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன். அடியனுடைய மிகப்பெரிய லட்சியம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்பூமியிலே அன்னை வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நெடுங்கால லட்சியமாக உள்ளது. அதற்கான இடம் அமைய வேண்டும், அதுக்காக அருளாளர்கள் அன்னை வாராகி அனுப்பி வைப்பாள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்முடைய வாராகி பீடம் ட்ரஸ்ட் அதுக்காக காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பாரப்பலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி சனீசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.